ஹாய், ஹலோ, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, அது ஒரு விதத்தில் கரெக்ட். ஆனால் நம்ம என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து நம்ம காசு வந்து எவ்வளோ அருமையாக நம்ம கையாளுறோமோ அது வந்து ஒரு பேர்டனாக நம்மளுக்கு ஆகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நிறையா கம்பெனிஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பென்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ரிட்டையர் ஆகிற இல்லை ஆக போகிற அவங்கள நோக்கி வந்து நிறையா படையெடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. இதுக்கான நாலேஜ் வந்து அந்த சைனப் பண்ணுறவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பெரிய கேள்விக்குறி தான். சரி, இது வந்து கொஞ்சம் அந்த டைரெக்ஷனில் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு வீடியோ நான் செஞ்சேன். இது வந்து எஸ்பிஐ உடைய பென்ஷன் பிளான்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ ஒரு வீடியோ தான். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஃபஸ்ட், நம்ம எந்த இதுக்கெலாம் நம்ம வந்து மாட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற அந்த வார்த்தை ஜாலங்களில் நம்ம டெஃபினட்டாக நம்ம வந்து சரிங்க நான் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து கேரண்டீடான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு தந்திரம் இருக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். அடுத்தது, எஃப்டியில் ஏங்க வச்சுருக்கீங்க, அதை விட பெட்டராக வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்குள்ள யாராவது இதில் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதில் டவுட் இருந்தாலும் அவங்க வந்து அந்தளவுக்கு கன்வின்சிங்காக சொல்லக்குள்ளே நம்மளுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து சைனப் பண்ணிவிடுவோம். நிறையா பேர் வந்து அப்படி சைனப் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில். இப்போ அடுத்தது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 80C செக்ஷன் படி உங்களுக்கு வந்து இவ்வளோ வருமானத்துக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் காமிச்சிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. வேறு ஒரு விஷயம் சொல்லவும் மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அது ஃபைனலாக வெளில மெச்சூரிட்டி ஆகிட்டு வெளில வரக்குள்ளே வந்து அதில் டேக்ஸ் உண்டு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. சரியா? இப்போ அடுத்தது மந்த்லி இன்கம் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுடைய பென்ஷன் உங்களுக்கு பத்தாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். அப்போ இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இது வந்து மாதம் மாதம் நீங்கள் கட்டுற ப்ரீமியமுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூடுதல் தொகை உங்களுக்கு வரும், ஒரு கணிசமான ஒரு தொகை வரும் உங்கள் வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து அவங்க மெயினாக வைக்கிற பாயிண்ட்ஸ். இதில் டெஃபினட்டாக நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் நம்ம வந்து விழுந்துருவோம். அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுனாலே வந்து நம்ம என்ன சொல்கிறது, சுதாரிச்சிக்கலாம். மோஸ்ட்லி அது பண்ணுறது கிடையாது யாருமே. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ காமிக்கிற இது வந்து ராஜஸ்தானில் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பாலிசிஸ் வந்து இது மாதிரி அன்சஸ்பெக்டிங் பென்ஷனர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் நிறைய விற்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய லிட்டிகேஷன் இதெல்லாம் கூட நடந்திருக்கு. நீங்கள் நார்மலாக கூகுள் பண்ணிங்கனாலே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா வரும், படித்து பார்க்கலாம். நான் சொல்கிறது இது வந்து பென்ஷன் பிளான் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் வேறு ஒரு சில பிளான்ஸ்லாம் கூட இருக்குது. அது எல்லாமே இது மாதிரி மிஸ்செல்லிங் நடக்கிற ஒரு நடக்கிறது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. அடுத்தது வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பிளானில் நீங்கள் எடுத்துட்டீங்க, எஸ்பிஐ இந்த ஸ்மார்ட் ரிட்டையர் பென்ஷன் பிளானில் நீங்கள் எடுத்துட்டீங்க. இது வந்து ஒரு யூலிப் பிளான்ஸ், யூலிப் பிளான். இது நம்ம வீடியோஸில் ரெகுலராக சொல்கிறது, யூலிப் பிளான்ஸை டெஃபினட்டாக வந்து புறக்கணிக்கணும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதில் போயிட்டு மாட்டவே கூடாது அப்படின்றது இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ இந்த யூலிப் பிளானில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு நபர் வந்து வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டுற ஒரு நபருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம இப்போ ஃபஸ்ட் இயர் நம்ம கட்டிட்டோம், இப்போ இது கட்டினதுனால இது வந்து பெரிய அளவில் நஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அதனால் நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து இந்த டிஸ்கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இமீடியட் அன்யூட்டி பிளான் வந்து அவங்கக்கிட்டே இருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து அது இல்லை அப்படின்னா 1/3 ஆஃப் த இன்வெஸ்டட் அமௌண்ட்டும் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். எப்போ இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களால் எடுக்க முடியும். அடுத்தது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம் டெஃபர்ட் பென்ஷன் ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் வாங்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற சினாரியோஸ், ஓகேயா? இல்லை இதை தாண்டி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரண்டர் பண்ணலாம். சரண்டர் பண்ணிங்க அப்படின்னா 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 6th இயர் ஆரம்பிக்கக்குள்ளே உங்களுக்கு அன்றைக்கி என்ன அந்த ஃபண்டுடைய வேல்யூ என்னவாக இருக்குதோ அந்த வேல்யூ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணதுனால அந்த டிஸ்கண்டினியூவேஷனுக்கும் ஒரு சார்ஜஸ் எடுப்பாங்க. அது போக மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேயா? இது மாதிரி இருக்கிற யூலிப் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேரில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பென்ஷன் பிளான், ஸ்மார்ட் ரிட்டையர் இதெல்லாம் வைக்கிறாங்களே தவிர, இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம், வெறும் சார்ஜஸ் அண்ட் மோர் சார்ஜஸ் மட்டும்தான் வந்து அவங்களுடைய குறியாக இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இதில் நான் காமிச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து மெயினாக அவங்க சொல்லிட்டு சொல்லியிருக்கிற சார்ஜஸ். இது வந்து நீங்கள் அந்த
அவங்களுடைய அந்த பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முக்கியமாக வந்து ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாலிசி அட்மின் சார்ஜஸ் இருக்குது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் இருக்குது, அப்புறம் ஆனுவல் கேரண்டி சார்ஜஸ். ஸோ நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த கேரண்டிக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேரண்டி கேரண்டின்னு சொல்லி அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசித்து நாளைக்கே வந்து அவங்க வந்து சார்ஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா போயிட்டு யாருடைய உதவியோடு அவங்க அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, ஐஆர்டிஓடைய உதவியோடு அதை வந்து அப்ரூவல் வாங்கிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அதிலே போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ரெகுலேட்டர் சரியா. இப்போ நம்ம அந்த சார்ஜஸ் நம்ம பார்த்த மாதிரி இவ்வளோ அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயரில் மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் 2 லட்சரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர்லேயே வந்து 5.75% வந்து எடுத்துப்பாங்க. ஸோ 2 லட்சத்துக்கு 11,500 ரூபா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கட் ஆகிடும் அந்த அலோகேஷன் சார்ஜஸ்லேயே. அடுத்தது அட்மின் சார்ஜஸில் ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு மாதம் மாதம் 45 ரூபா எடுப்பாங்க. அப்போ மொதல் வருஷமே 540 ரூபா நீங்கள் கட்டுவீங்க. ஓகேயா. இப்போ அடுத்தது மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் சார்ஜ் வந்து 1.35% தான் ஹையஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இதுலையாவது வந்து அவங்க கம்மியான பர்சன்டேஜ் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லலை. அப்போ அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்க, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹையஸ்ட்டு கமிஷன் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதில் 1.35% அவங்களுக்கு வர்ற மாதிரியான ஒரு பிளானில் உங்களை ஆட் பண்ணிவிடுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு 2,700 ரூபா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆனுவல் கேரண்டி சார்ஜ் நான் சொன்ன மாதிரி, அதுக்கு உங்களுக்கு கேரண்டி கேரண்டின்னு சொல்லி விற்றாங்கல்ல, அதுக்கு 0.25% உங்கள் தலையிலே கட்டிடுவாங்க. அதுக்கு நீங்கள் 2 லட்சரூபாய்க்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 500 ரூபா வந்துடும். சரி, இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க, அதனால 12%. ஸோ 12%, அதுக்கப்புறம் செஸ்ஸு எஜுகேஷன் செஸ், அப்புறம் அந்த ஸ்வச் பாரத் செஸ் அது இதெல்லாம் போட்டு 12.36% நெட்டாக உங்களுக்கு வந்துடும் டேக்ஸ் மட்டும். அப்போ 15,240 ருபீஸ் உங்களுக்கு கூடிய உங்களுடைய சார்ஜஸ் நீங்கள் 2 லட்சரூபா நீங்கள் அவங்களுக்கு செக்கு கொடுத்தீங்கன்னா 15,240 ரூபா சார்ஜஸ் போயிடும், அதில் டேக்ஸ் 1,884 ரூபா. ஸோ ஃபைனல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 17,124 ரூபா நீங்கள் வந்து செக் எழுதி கொடுத்ததுனால உங்களுக்கு நஷ்டம். சரியா, அவங்க கேரண்டின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க, கேரண்டீடாக அவங்களுக்கு வருமானம் இருக்குன்றதான் இங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8.6% நீங்கள் வந்து ஒரே ஒரு செக் எழுதி கொடுத்ததுனால அவங்க அந்த கம்பெனி வந்து சம்பாதிக்க போகிறாங்க. இது வந்து வெறும் எஸ்பிஐ மட்டும் நான் சொல்லலை, இன்ஃபேக்ட் மார்க்கெட்டில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே இதே தான் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை டெஃபினட்டாக எடுத்து வச்சு படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து 1 வீக் நான் டைம் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பேங்க் மேனேஜரோ இல்லை வந்து எக்ஸிக்யூட்டிவ் யார் சொன்னாலோ நீங்கள் வந்து டைம் கேட்டுட்டு நீங்கள் இதை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை கூட நீங்கள் அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரியா, இப்போ 8.5 கிட்டத்தட்ட 9% வந்து ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க எடுத்துடுறாங்க. அப்புறம் வருஷ வருஷம் அது லைட்டாக கம்மியாகும், மேபி 1% வந்து கம்மியாகும். சரியா, இதுக்கு மேலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து 4% to 6% தான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்கவே போகிறாங்க. ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். இப்போ அடுத்தது நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல டிஸ்கண்டினியூவேஷனுக்கு ஒரு சார்ஜஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 2 லட்சரூபா கேஸ் பார்க்குறதுனால அபவ் 25,000 ப்ரீமியம் கட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 6,000 ரூபாய் சார்ஜும், செகண்ட் இயரில் 5,000, தேர்ட் இயரில் 4,000, அப்புறம் அதே மாதிரி 2,000 அப்படின்னு வருஷத்துக்கு அப்படியே அவங்க ஸ்லாட் வச்சுருக்காங்க. இதே 25,000க்கு கம்மியான ப்ரீமியம் நீங்கள் கட்டுற மாதிரி இயர்லி ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த 6,000 ரூபா மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்களா, அதுவும் கிடையாது. அது கூட ஜிஎஸ்டி ஆட் பண்ணாங்கன்னா 6,741 ருபீஸ் வந்துடும். ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல பார்த்த மாதிரி 17,124 ருபீஸ் கூட இந்த 6,741 நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்தம் 23,865 ரூபா நம்ம டோட்டலாக ஃபஸ்ட் இயர் மட்டும் நான் போட்டுட்டு 2 லட்சரூபா போட்டுட்டு ஐயோ இதுக்கு மேலே நான் காசு மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பில் அமௌண்ட் வந்து 23,000 ரூபாய். சரியா, இப்போ
எப்போ எனக்கு இந்த காசாவது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ்த் இயரில் உங்களுக்கு கிடைக்கும். சிக்ஸ்த் இயரில் கிடைக்கக்குள்ளே என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சரூபா போட்ட இடத்துல இந்த 23,000 சில்லறையே மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான், 176,000, அவ்வளோதான். இது நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12% உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே லாஸ். ஓகே, இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து இதை பற்றி கஸ்டமர் கேரில் சரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து சிக்ஸ்த் இயரில் எனக்கு வந்து என்ன ரேட் வரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அது வந்து மார்க்கெட் லிங்க்டு, அதனால் வந்து அன்னைக்கு தான் அது வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு விட்டுட்டேன். சரி இன்றைக்கி எனக்கு என்ன ரேட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னால், அதுவுமே அவங்களுக்கு அவங்கக்கிட்ட டேட்டா கிடையாது. டேட்டா கிடையாதுன்றதை விட அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட இல்லை, அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு யங் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க சரி அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டு கேட்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இதே வயசானவங்களுக்கு இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்கள தான் டார்கெட் பண்ணி அவங்க வந்து செல் பண்ணக்குள்ள அவங்களுக்கு இது இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. அதையும் மீறி யாராவது ஒரு சிலர் அப்படி போனாங்கன்னா கூட அந்த வயசான காலத்தில் இவங்க வந்து இது மாதிரி பேங்க் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து தேர் அவுட் தேர் டு கெட் யுவர் மணி அப்படின்றது மட்டும்தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கலை, யோசிக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்து லூஸ் பண்ணுற ஒரு நிலைமை தான். இன்ஃபேக்ட் நீங்கள் எஃப்டியில் வச்சுருந்தீங்கன்னா கூட வந்து 6-7% வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக அவங்களால எடுக்க முடியும். ஆனால் இவங்க கொடுக்கறது பார்த்திங்கன்னா 4-6% கண் கூட இவ்வளோ என்ன சொல்லலாம், இவ்வளோ சார்ஜஸ் வந்து போட்டு என்ன சொல்லலாம், இதுக்கெலாம் ஒரு ரெகுலேட்டரு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஹோப் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.